நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். முதன்மையான நற்பலன்களை செய்யக்கூடிய மூன்று யோகங்கள் எவை? கடுமையான கெடுபல்களை செய்யக்கூடிய மூன்று தோஷங்கள் எவை? ஆயிரக்கணக்கான யோகங்களில் 244 யோகங்கள் முதன்மையாக சொல்லப்படுகின்றன. ஆயினும் நான் வந்து யோகங்களை எங்கேயுமே முன்னிலைப்படுத்தினதில்லை, சில யோகங்களை மட்டுமே சொல்லுகிறேன். நான் அடிக்கடி சொல்லுகின்ற எண்களுக்குள் இல்லை ஜோதிடம், சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற ஒரு தளத்தின் அடுக்கின் மேல் தான் இருக்கிறதே தவிர, கேந்திர கோணங்கள் 6, 8, 12 இவைகளெல்லாம் அடுத்த விதம் அப்படிங்கிற அமைப்பில், இந்த சுபத்துவ பாபத்துவ தட்டுக்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்றது, இந்த யோகம் தோஷம் அமைப்புகள் இருக்கின்றனவே தவிர நிச்சயமாக வேறு எந்த விதமான அமைப்புகளையும் இல்லை. யோகங்கள் பெரும்பாலும் நம்முடைய ஜோதிடத்தில் எப்படி சொல்லப்படுகிறது, எந்த ஒரு யோகமும் பங்கமின்றி இருக்கின்ற நிலையில தான் பலன் தரும் அப்படிங்கறதான் உண்மை. பேசி அதாவது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, சர்க்கரை என்று எழுதி பேப்பர்ல எழுதி நாக்கில் தடவினால் இனிக்காது. சர்க்கரையை தூக்கி நிஜமாகவே வாயில போடும்போது தான் அது இனிப்பான ஒரு உணர்வை தரும். அதை போலத்தான் யோகங்களும் மேம்போக்காக 6, 8, 12 விபரீதராஜ யோகம், 5, 4 குரு உச்சமாக இருக்கிறார் கம்ச யோகம்னு சொல்லுவோம். அந்த 4 குரு உச்சமாகத்தான் இருப்பார், ராகுவோடு சேர்ந்திருப்பார், சனியோடு சேர்ந்திருப்பார், சனியின் பார்வையில் இருப்பார், எல்லாவற்றையும் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய லக்னாதிபதி வலுவிழந்திருப்பார். நான் யோகங்களை சொல்வதில்லை, மிகச்சில அமைப்புகளில் உங்களுக்கு புரிவதற்காக சில நேரங்களில் யோகங்களை உபயோகப்படுத்துகிறேன். சந்திர அதியோகம் போன்ற அமைப்புகள், மிகச்சில யோகங்கள், பஞ்சமகாபுருஷ யோகங்கள். இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்களை கூட ராஜயோகம்னு ஒரு ஜோசியர் எழுந்தார். யோ ஏன்னா இருக்காயான்னு கேட்டேன், எங்கேயா ராஜயோகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது? பஞ்சமகாபுருஷ யோகம், 5 ஒரு மனிதன் துறையில், அப்பெல்லாம் ஆம்பளை தானே வேலையை பார்த்தான், பெண்கள் இப்போது போல வேலைக்கு போகலை இல்லையா. இப்போ பஞ்சமகாபுருஷ யோகங்களை பஞ்சமகா ஸ்திரீ யோகங்கள்னு கூட சொல்லிடலாம் அப்படியும். ஏன்னா பெண்களும் வேலைக்கு போறாங்க, ஒரு துறையில் தத்தம் துறையில் ஒருத்தன் உயர்வாக இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் பத்தம் பஞ்சமகாபுருஷ யோகம்னு சொல்லப்பட்டது. ஒரு நெல் வயலில் கழனி காடுன்னு சொல்றோம் இல்லையா, வரப்பும் மேடுமாக, மேடும் பள்ளமுமாக, வயல் வரப்புமாக நெல் விளையிற பூமியில போய் ஒரு பிஎம்டபிள்யூ கார்ல 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்ட முடியுமா? அது பிஎம்டபிள்யூ கார் தான். அந்த பிஎம்டபிள்யூ கார் ஓடுவதற்கு கூட ஒரு தளம் வேண்டும் இல்லையா, அதை போலத்தான் யோகங்களும். யோகங்கள் செயல்பட வேண்டும் எனில் அந்த யோகம் செயல்படுவதற்கான ஆதார விஷயமான ஜாதகம் வலுவாக இருக்க வேண்டும். பொத்தாம் பொதுவாக செவ்வாய் தோஷம், 8 செவ்வாய் இருந்தால் தோஷம். இதைத்தான் நீங்க என்ன கேக்குறீங்க, கடுமையான கெடுபலன்களை செய்யக்கூடிய மூன்று தோஷங்கள் எவை? 2, 7, 8 செவ்வாய் இருக்கும் பொழுது, 2, 7, 8 சனி இருக்கும் பொழுது, 2, 7, 8 ராகு இருக்கும் பொழுது கடுமையான தோஷத்தை திருமண வாழ்க்கையில செய்யும், அல்லது 2 இடத்துல இருந்தாலும் தனம் குடும்பம் வாக்கு மூன்றையும் கெடுக்கும் அப்படிங்கிறது தோஷமாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில், நான் இன்னும் சற்று ஆழமாக சென்று அதே செவ்வாய் குருவின் பார்வையில் குருவோடு சேர்ந்திருக்க சந்திரமங்கல யோக அமைப்புகளில் சந்திரனோடு வளர்வரை சந்திரனோடு சுபத்துவமாக இருக்கும்போது இந்த தோஷம் அப்படியே யோகமாக மாறிவிடுகிறது இல்லையா.